முதல் தடவையாக யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற 2015 ஆண்டின் அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான உதயபந்தாட்ட போட்டியின் இறுதிப் போட்டிகள் இன்று திங்கட்கிழமை இடம்பெற்றது. கல்வி அமைச்சின் ஏற்பாடில் நடைபெற்ற இப்போட்டிகளின் ஒழுங்குகளினை வடமாகாண கல்வி அமைச்சு மற்றும் இசுருவாய கல்வி அமைச்சு ஆகியன மேற்கொண்டிருந்தன. 15 வயது ஆண் பிரிவு, 17 வயது ஆண் பிரிவு மற்றும் 19 வயது ஆண் பெண் ஆகிய 4 பிரிவுகளாக இப்போட்டிகள் கடந்த 3 நாட்களாக யாழ் மாவட்டத்தில் உள்ள 6 மைதானங்களில் இடம்பெற்றன. குறித்த போட்டிகளின் சுற்றுப்போட்டிகள் யாவும் இடம்பெற்று 4 பிரிவுகளின் இறுதிப் போட்டிகளும் இன்றைய தினம் இடம்பெற்றன. இதில் 15 வயது ஆண் பிரிவு இறுதிப் போட்டியில் அனுராதபுரம் செயின்ட் ஜோசப் கல்லூரியை எதிர்த்து ஏராவூர் அலிகாகா தேசிய பாடசாலை அணியினர் மோதினர். இதில் அலிகாகர் தேசிய பாடசாலையினர் வெற்றி பெற்றனர். 17 வயது ஆண்கள் பிரிவின் இறுதி ஆட்டத்தில் ஜார்ஜ் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி அணியினரை எதிர்த்து வெனப்புவ ஜோசவாஸ் கல்லூரி அணியினர் மோதினர். இதில் ஜோசவாஸ் கல்லூரி அணியினர் வெற்றி பெற்று கிண்ணத்தை தன்வசப்படுத்தினர். அத்துடன் 19 வயது ஆண்கள் பிரிவு இறுதியாட்டத்தில் கொழும்பு சாகிரா கல்லூரியினர் வெற்றி பெற்றனர். 19 வயது பெண்கள் பிரிவினருக்கான இறுதிப் போட்டியில் குருநாகல் மாளிகாதேவ பாடசாலை கல்லூரியை எதிர்த்து பொல்காவல பராக்கிரமபாகு மகாவித்யால அணியினர் மோதினர். இதில் பொல்காவல பராக்கிரமபாகு மகாவித்யால அணியினர் வெற்றி பெற்றிருந்தனர். ஜால் மத்திய கல்லூரி, செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி மற்றும் செயின்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி ஆகிய மைதானங்களில் இன்றைய போட்டிகள் இடம்பெற்றிருந்தன. ஜால் மத்திய கல்லூரி மைதானத்தில் இடம்பெற்ற சான்றிதழ் வழங்கும் நிகழ்வில் வடமாகாண கல்விப் பணிப்பாளர் எஸ் உதயராசா பிரதம விருதினராக கலந்து கொண்டு 1ம், 2ம், 3ம் இடங்களை பெற்றுக்கொண்ட அணிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் இலட்சணைகளை வழங்கி வைத்தார்.